நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் என பான் இந்திய படமாக ரிலீஸ் ஆனது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான இப்படம் எல்சியூவில் இருந்ததால் ரசிகர்களும் உற்சாகம் அடைந்தனர். படத்தின் முதல் பாதி அளவுக்கு இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக இல்லை என்கிற கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூலை வாரி குவித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இப்படம் மிகவும் பிடித்துள்ளது. அது மட்டுமின்றி லியோ பட ரிலீஸுக்கு பின்னர் அதன் கதையில் உள்ள ட்விஸ்ட்களும் ஒவ்வொன்றாக தெரிய வருவதால் படம் குறித்து சோசியல் மீடியாவிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. லியோ படம் ரிலீஸ் ஆகும் முன் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. அதில் ஒன்றுதான் இசை விளையாட்டு விழா கேன்சல் ஆனது. லியோ படத்தின் ரிலீஸுக்கு முன்னர் சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் இசை விளையாட்டு விழா நடத்த பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடந்தது. ஆனால் அந்த விழாவுக்கு அதிகப்படியான போலி டிக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதால் வேறு வழியின்றி அந்த விழாவை ரத்து செய்தனர். அதற்கு சில நாட்களுக்கு முன் ஏஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் இது போன்ற சம்பவம் நடந்ததால் முன்னெச்சரிக்கை கருதி இந்த முடிவை படக்குழு எடுத்தது. இசை வெளியீட்டு விழா நடத்த முடியாமல் போன அதே இடத்தில் தற்போது அப்படத்தின் வெற்றி விழாவை நடத்த உள்ளது லியோ படக்குழு. இதற்காக தமிழக காவல்துறையும் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி அந்த சக்சஸ் மீட்டை நடத்தி கொள்ள அனுமதி வழங்கியுள்ள காவல்துறை 200 முதல் 300 கார்களுக்கும் அரங்கில் உள்ள இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ரசிகர்களுக்கு அனுமதி வழங்க அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக பேருந்தில் ரசிகர்கள் வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் தளபதி விஜயின் குட்டி ஸ்டோரியை கேட்க ரசிகர்கள் ஆவலோடு தயாராக காத்திருக்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.